ஹாய் கைஸ், யாத்தமிழ் விவோஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீமெடிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு எல்லோரும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார், ரீமெடிக்கல் இது போட்டிருக்காங்க சார், தழும்புக்கு போட்டிருக்காங்க, ப்ரெஷருக்கு போட்டிருக்காங்க சார், அதுக்கப்புறம் நரம்பு சுளிர் சுருண்டு சுருண்டு இருக்குது, அதுக்கு மெடிக்கல் போட்டிருக்காங்க, கண் சார் லைட்டாக மைனஸ் பாயிண்ட்டுக்கு ரீமெடிக்கல் போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் அடிச்சிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காண்டி ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோடய அனுபவம் கூட ரீமெடிக்கல் அட்டன் பண்ணாங்களா, அவங்க அனுபவம் நிறையா இருக்கும், அதனால் அவங்க வாய்ஸே உங்களுக்கு நான் போட போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரீமெடிக்கல் யாருமே பயப்பட தேவையே இல்லைங்க. ஏன்னா முக்காவாசி 80% என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுறாங்களாம், அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஓகே, நம்ம ரீமெடிக்கலில் போயிட்டு வந்து ஒரு தம்பி போயிருந்திருக்காரு, கோயம்புத்தூர்காரர். அவர் அவர் ரீமெடிக்கல் என்ன நடந்துச்சு அவர் பயந்து போய் தான் சொன்னார், எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், மேசியமாக ரீமெடிக்கல் போட்டால் கூட கவலைப்படாதீங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த தம்பி போயிட்டு ரீமெடிக்கல் அட்டன் பண்ணார், ரெண்டு நாள் இருக்க வச்சாங்களாம். ரீமெடிக்கல் போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு காலுக்கு தழும்புக்கு ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரீமெடிக்கலுக்கு. ஓகே, அவன் போட்டுட்டு பெயிலாயிருவேன்னு நினச்சிட்டே இருந்தப்பா, ரீமெடிக்கல் போட்டால் சார் ஆர்மியில் பெயில் ஆக்கிறவங்க இதே அப்படி தாங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாத தம்பி, நீங்கள் போங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிஞ்சினாரு. அதே மாதிரி பாஸ் ஆனார், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓகே, அவர் தான் சொன்னார், அண்ணே இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் நான் சென்ட் பண்ணி விடுறேன், அதை நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள், வர்ற அடுத்து ரீமெடிக்கல் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும், பயப்பட மாட்டாங்க, அடுத்து ரீமெடிக்கல் அட்டன் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குண்ணா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி அதனால் நீ சரி வாய்ஸ் சென்ட் பண்ணுங்கள், நான் கூட அப்லேட் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்கிறதோட ரீமெடிக்கல் அட்டன் பண்ணி சொல்கிறவங்களாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வாய்ஸை கேட்கலாம். குட் மார்னிங் அண்ணா, இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு மெடிக்கல் அப்பியர் ஆன ஃபஸ்ட்டு டே வந்துட்டு எங்களுக்கு இன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போகணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப். ஃபுல் பாடி செக்கப் மீன்ஸ் போன்ஸு, நாக்னி அதெல்லாமே செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ விஷன், அதாவது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறாங்க. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சென்டருக்குள்ளே உட்கார வச்சு நம்ம பாடி ஃபுல் செக்கப் பண்ணுறாங்க, ஐஸு, காது, மூக்கு, கண் எல்லாமே செக் பண்ணுறாங்க, சவுண்டு கேட்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு யார் யார் ரீமெடிக்கல் அப்பியரோ, யார் யார் பாஸ் எப்படி சொல்கிறதுன்னா, யார் யார் குவாலிஃபை நான் குவாலிஃபை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவாங்க. ரீமெடிக்கல் வந்து எனக்கும் ரீமெடிக்கல் போட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன தழும்பு மட்டும்தான், அந்த தழும்புக்கு மட்டும்தான் எனக்கு ரீமெடிக்கல் போட்டாங்க. அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸோ நான் வந்து பயப்படாமல் தான் போனேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போனேன். அப்புறம் அங்கே ரீமெடிக்கல் சென்டர் அடுத்த நாள் மார்னிங் அப்பியர் ஆனேன். அங்கே அப்பியர் ஆகும்போது வந்துட்டு நான் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த தழும்புக்கு வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் மட்டும் கிழிஞ்சிருச்சு, அதுக்கு வந்துட்டு நான் ஜிஹெச்ல டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கி ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு அங்கே போகும்போது எங்கிட்ட ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் நானே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வச்சுருக்கேன் சார்னு சொல்லி காமிச்சேன். அப்புறம் சார் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, ஓகே உன்னோடது கரெக்டாக தான் இருக்குது, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு தான் ரீமெடிக்கலே கிளியர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கும் வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டாங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் தான் எனக்கு ரிப்போர்ட்டே வந்திருக்கும். ரிப்போர்ட் வந்து எனக்கு ஈவினிங் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு இதே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால என்னை சீக்கிரமாக போட்டு பாஸ் பண்ண வச்சாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரையும் ஃபெயில் பண்ணுறதுக்காக பார்க்கவே இல்லை. அதிகபட்சம் வந்துட்டு ஐயில் ப்ராப்ளம், நாக்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் பார்க்குறாங்க, ரொம்பலாம் பார்க்கல. அப்புறம் வெரிகோஸ்க்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, பெரிய வெரிகோஸ் ரொம்ப நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் 99.9% ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே பார்க்கல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்பியர் ஆகும்போது ரீமெடிக்கல் அப்பியர் ஆனாலும் சரி, அங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் ஒபே பண்ணாலே போதும், நம்மளாம் அன்வான்டாக எதுவும் பேச வேண்டாம், நம்ம மிஸ்பிஹேவ் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருந்தாலே போதும். அவங்க நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க, நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சான்ஸ் கூட எடுக்கவே இல்லை. முடியாத பட்சத்துக்கு தான் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பயப்படாமல் அப்பியர் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம வாய்ஸை கேட்டிருப்போம். ஓகே,
எப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்களா, ரீ மெடிக்கலை பற்றி. ரீ மெடிக்கல் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களால் அதாவது அவங்களாலேயும் டாக்டர்ஸ்னாலே முடியாது, சரிப்படுத்த முடியாத நோயாக இருந்து மட்டும்தான் ஃபெயில் பண்ணுறாங்க. ஓகே, கண் ரொம்ப தெரியாமல் இருக்கோ, இல்லை எலும்பில் ஏதாவது, இல்லை உள்ளக்க உடம்பு அளவாக ஏதாவது ப்ரெஷர் அதிகமாக எனி டைம் எப்போவுமே இருக்கிற மாதிரியான ரன்னிங் ஓடம் போகும்போது ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது. கை எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரைஃபிள் கொண்டுட்டு ஓடுறது, ஏன்னா பாடியில் மலை பகுதியிலலாம் ஏற இறங்கும் போது கிராஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா உடஞ்சிருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கானது இந்த மாதிரி மெடிக்கல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முக்கியமானது, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்தால் மட்டும்தாங்க உங்களை ஃபெயில் ஆக்குறாங்க. மேக்ஸிமம் ஆல் டெஜிட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தா பாஸ் ஆக தான் பார்க்குறாங்க. அதுக்கான ரீ மெடிக்கல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் பாஸ் ஆகிடுவீங்க. 1% 2% தான் அந்த மாதிரி இருக்காங்க ஃபெயில் ஆகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, அது மட்டும் என்னுடைய சொல்கிறேன், என்னுடைய வீடியோ பாருங்கள். இப்போ தான் டியூட்டி போயிட்டு வந்தேன், மலஞ்சு நலஞ்சிக்கிட்டு கூட உட்காந்துருக்கேன். இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டுருவோம், ஏன்னா எல்லாரும் ஃபோன் அடிச்சோன்னா அட்டன் பண்ண முடியல. டியூட்டி போயிட்டு வரதுனால அதிகமாக அட்டன் சொன்னால் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடுறேன். அட்லீஸ்ட் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாது என்னுடைய சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஓகே, அது மூலமாக நீங்கள் சரி எதுக்கு நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த தடவை அதாவது அடுத்து எஸ்எஸ்சிக்கு தகுதியாகி அப்ளை பண்ணுறாங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் பற்றி யாராவது தயார் பண்ணாங்கன்னா, போலீஸுக்கோ இல்லை எஸ்எஸ்சிக்கோ ஆர்மிக்கோ நேவி இந்த மாதிரி ஏதாவது ரெடி ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படும். ஓகே, அப்போ அவங்க ஒரு தடவை அவங்கள சப்ரைஸ் பண்ணும்போது அவங்க நான் ஏதாவது வேக்கன்சியை பற்றி போடும்போது அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது அப்ளை பண்ணிடுவோம். ஏன்னா தேடி போகிறதில்ல, திடீர்னு யூடியூப்பில் வர டேத்தில் சர்ச் பண்ணி போக மாட்டாங்க. யூடியூப்பில் வர டேத்தில் பார்ப்பாங்க ஏதோ வேகன்சி பற்றி போட்டுக்கான் சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்கும் போது அப்ளை பண்ண, சும்மா போய் அப்ளை பண்ணுறவங்க தான் ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க. ஓகே, அதனால் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்களும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், ஜெய்ஹிந்த்.